நான் என்ன இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பேச போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கப்பட்டு வந்துட்டார். அதை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிட்டார். அவர் வெயிலின் கொடுமைனால் வந்து அப்படின்னா ஓகே, இன்றைக்கி பயங்கரமான கிட்டத்தட்ட 40 மேலே இருக்கிறதுனால அது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். பட் இப்போ என்ன இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சகர், சோசியலிஸ்ட் எல்லாமே சொல்லலாம், அவர் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் பேசுவார். அவர் வந்து ஒரு கமெண்ட் அவர் பற்றி பேசுனது, அது வந்து சர்ச்சையாயிடுச்சு. ஏன் எப்படி பேசுனது, நம்ம சீமான் தம்பிகள்லாம் கொந்தளிச்சு வந்து தமிழ் தேசியர்களெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க என்ன கொந்தளிச்சாங்கன்னா, அவர் கேட்ட அவர் உண்மையிலே மயக்கப்பட்டு விழுந்தாரா இல்லை நாடகம் ஆடினாரா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கேட்டிருந்தார். ஆனால் நம்மளாம் என்ன, இவருக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு மனிதன் சாகுவதற்காக வந்து இப்படி துடிக்கிறாங்களா, ஒரு உண்மையிலே மயக்கப்பட்டு விழுந்தவரை பற்றி இப்படி பேசலாமா அப்படிங்கிறதான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ சவுக்கு சங்கரை பற்றி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் இப்போ பேசுவாங்க, ஒரு கான்ட்ரடிக்டியாக வந்து பேசுவார். அதனால தான் அவர் பயங்கர பாப்புலரு. நம்ம சில விஷயங்கள் அவர் பேசினதை ரசிச்சுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டிய ஒருத்தரை பற்றி அவர் வந்துட்டு எப்பயும் போல தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே நம்ம வந்து அதை எதிர்க்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து அரசியல் விமர்சகர் விமர்சித்து தான் செய்வார், சோசியலிஸ்ட் அப்படி தான் பண்ணுவார். இது வந்து நடைமுறையாக நடக்கிறதா, அதே தான் அவரும் பண்ணார். ஸோ நம்ம அதை ஈஸியாக கடந்துட்டு போகணும். சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தன் மீது விழும் விமர்சனங்களை வந்து கடல் மீது எரியும் கற்கள் பொழுது அது மிக விரைவில் மறைந்துவிடும். அப்படி தான் அவங்க. ஏன்னா சீமான் அவர்கள் இருக்கிற காலம் அவர்கள் வந்துட்டு எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாடு, ஒரு அரசியல் காலத்திற்கு வந்து மிகப்பெரிய கடலை போல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அது. அதில் இவர்கள் மாதிரி ஆள்கள் வருவார்கள் போவார்கள், அதை பற்றி நமக்கு எந்த விதமான கருத்துமே இல்லை. நான் வந்து அதை நார்மலாக தான் பார்க்குறேன். அவர் சொன்ன தப்பே கிடையாது, அதுதான் சவுக்கு சங்கர். அவர் அதை மாற்றி ஆஹா பாவம் சீமான் அவர் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா தான் இங்கே பிரச்சனை. அவர் அதை தொழுவது மூலம் அவரை அவரை தன்னை நிலைநாட்டி கொண்டுட்டே இருக்கும். அவர் எல்லாரையும் பற்றி அப்படி தான் பேசுவார். சரி ஓகே, இதில் என்ன விஷயம், ஸோ நம்ம இதில் என்ன சொல்ல, இன்னொரு விஷயம் சொல்ல வரணும்னா, ஒரு 5 விஷயம் சொல்லலாம். சீமான் அவர்களை ஏன் பிடிக்கும், ஏன் வந்து சீமான் வந்து மயங்கி விழும்போது ஒட்டுமொத்த தமிழ் இனங்குமே வந்து பல உலக அளவில் இருக்க தமிழர்கள் எல்லாமே அச்சுறுத்தி ஒரு பயந்துட்டாங்க ஏன் அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து கடைசி ஆயுதம் வந்து திராவிடத்தை காப்பாற்றுறதுக்குனாங்க இல்லையா, அதே மாதிரி சீமான் அவர்கள் தான் கடைசி ஆயுதம் தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்கும் தமிழ் தேசியத்தை அரசியலை நிறுவுவதற்கும் உள்ள ஒரே ஆயுதம். அதனால தான் இந்த தமிழ் இனம் வந்துட்டு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. அவர் கீழே விழுந்தோடனே அந்த சம்பவத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே கடந்து போக முடியல, எல்லாருமே விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, இதெல்லாம் பண்ணுறாங்களே, ஏன் வந்து சீமான் வந்து இந்த இளைஞர்கள் வந்து கவர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போ 5 நான் பேசின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கேட்டப்போ ஒரு 5 விஷயங்கள் சொன்னாங்க, அதை மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம், அதாவது நம்ம வந்து மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்து இருக்கும்போது மிக அழகாக ஒன்று ஒன்றா எடுத்தார். எப்படின்னா, மதம் என்பது உண்மையில் போத்திருக்கக்கூடிய ஒரு போர்வை, அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டார். ஓகே, அதுக்குள்ளே என்னடா இருக்குன்னு பார்த்தா ஜாதி. சரி, ஜாதியும் வந்து ஒரு போர்வை தான், அதையும் எடுத்து வெளியே போட்டார். ஓகே, அழகாக இருந்தது. அதற்கடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா, நீ வந்து ஒரு மொழி வழி வந்த ஒரு தேசியத்தின் மகன், நீ தமிழை பேசி வருவதால் நீ வந்து தமிழ் நாட்டில் இருப்பதால் நீ வந்து தமிழன் அப்படிங்கிறது அந்த அது போர்வையா அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தா அது என்னுடைய தோளாக இருக்குது. ஸோ உன் மீது ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டப்பட்டிருக்கிறது, நாம் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு மூலம் ஒன்று சேரலைனா நீ வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுவாய், ஜாதிகள் வைத்து பிரிக்கப்படுவாய், இதெல்லாமே உன் மேலுள்ள ஒரு போர்வை தான், இயற்கையானதே கிடையாது. எப்படி உன் உடம்பில் பிளட் அப்படிங்கிறது சதை நரம்புகள் எலும்புகள்லாம் ஒரு ஒரு மனிதனுடைய முக்கியமான அப்போர்வதோ அதே மாதிரி மொழி அப்படிங்கிறது உன் உடலுடன் சேர்ந்த ஒன்று, அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதை வைத்து தான் நாம் ஒன்று கூட வேண்டும் அப்படிங்கிறத மிக அழகாக தொடர்ந்து சொல்லி அந்த எப்படி நம்ம ஒரு இனமாக வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறத சொன்னவர் சீமான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் உறக்க சொல்லி அதை வந்து முன்னிட்டு போனார். சரி ஓகே, இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஞானி, தத்துவ ஞானி, விவசாயம் வேளாண்மை பற்றி நீங்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி வேளாண்மை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த நம்மாழ்வார் அப்படிங்கிற அவர்களுடைய தாக்கத்தில் சீமா எல்லாருமே நம்மாழ்வாரை பற்றி படித்திருப்பாங்க செஞ்சிருப்பாங்க, ஆனால் சீமான் அவர்கள் தான் அதை ஒரு 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 புள்ளியில் ஆரம்பித்து இன்றைக்கி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு இளைஞர் வரைக்கும் முதியவர்களுக்கும் அதை புரிய வைத்து தொடர்ந்து மேடைகள் பேசி 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 பேசி
கொண்டு வந்து வச்சது வந்துட்டு சீமானவர்கள் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வளம்னா என்ன, ஒரு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வளம்னா என்ன, ஆறு, ஏரி, மண், மலை, செடி, கொடி, அது எப்படி வந்துட்டு ஒன்று ஒன்று உருவாகிறது, எதை நீ அழிக்கலாம், எதை நீ அழிக்கக்கூடாது, எது உன் கையில் இருக்குது, எது உன் கையில் இல்லை, எப்படி வந்து ஒரு விதை வந்துட்டு ஒரு சைக்கிள், எப்படின்னா ஒரு பழம் மரத்துலேருந்து ஒரு விதை விழுந்துட்டால் முளைச்சிடாது, அது வந்து எப்படி வந்து சைக்கிள் ஆகுது, அது பறவைகளோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, பறவைகள் கழிவில் வந்து வரும்போது அந்த விதை வந்து முதிர்ச்சி அடைந்து சரியாக வரும், ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே கொண்டு வராரு. எந்த அரசியல்வாதியும் அரசியல் களத்தில் வந்து இதை மாதிரி பேசவே இல்லை, அவர் வந்து அரசியல் களத்தில் இதை பேசுகிறார். அப்போ வந்து நம்ம வந்து என்ன, நம்ம எதனா விட்டுட்டோமோ, நம்ம ஏதோ வந்து வேற ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தற்சார்பு கொள்கையை மிக அழகாக இயற்கையோடு சேர்ந்து வேளாண்மையை வந்து அரசு தொழிலாக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் வந்து சீமான் தான். இன்றைக்கி ஒவ்வொரு வேளாண்மைங்கிறது தாண்டி எல்லா விஷயமும் ஒரு மீனவர்கள் வந்து எல்லாத்தையுமே இந்த சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இதை வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசாங்கத்தில் கொண்டு வந்து அரசாங்கம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது சீமான் தான். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. சரி, மூணாவது பாயிண்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் களத்தில் வந்தாச்சு, அந்த அரசியல் அவர் எதிர்த்து நிற்கும்போது யாரை பார்த்து நிற்கிறார்னா, ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் தான் எதிர்த்து உள்ளே வராரு. அவர் தான் இப்போ வரல, அவங்க இருக்கும்போது உள்ளே வராரு. அப்போ அவருடைய கன்வர்சேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்வார்னா, தமிழ் அடையாளங்களாக சொல்லி நிறைய பேரை சொல்லுவார், அவர்களை நீங்கள் தவறாக சித்தரித்தாலும் அதை வந்து தன்னுடைய பொறுப்பு, அவங்க தவறாக சித்தரிச்சிருக்காங்க, அவர்களை வந்து தூக்கி பிடிப்பதும் நம்மளுக்கு கடமைன்னு சொல்லிட்டு வீரப்பன் அவர்கள் எடுப்பார். ஒரு கம்ப்ளீட் கான்ட்ரவர்ஷனாக ஒரு ஆள் எடுப்பார். இப்போ வீரப்பன் எடுத்துங்க, வீரப்பன் அப்படின்னு சொல்ல என்ன, சந்தன கடத்தல் வீரப்பன், சந்தனத்தை வெட்டினார், யானை தந்தத்தை வெட்டினார், அப்படி இப்படின்னு வரும். இதை பற்றி சினிமாலாம் பார்த்துருப்போம். அப்போ எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, இவன் வந்து பயங்கரமான திருடன், கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது சீமான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஸோ வீரப்பனை பற்றி, அவர் திருடன், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சரி வீரப்பன் திருடன்னா இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அரசியல் தலைவர்கள், அது பேரே சொல்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கிறார். ஸோ அதற்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த இளைஞர்களை வந்து மிக பயங்கரமாக வந்து இது பண்ணுது. இது மட்டும் கிடையாது, இதுமாதிரி ஒவ்வொன்றா போகிறாரு. போயிட்டு அடுத்த ஒரு விஷயம் வந்து மிக அழகாக வைக்கிறார். இந்த அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்த ஒரு மிகப்பெரிய ஆள் யாருன்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்த்ங்கிற ஒரு இரண்டு ஜென்ரேஷனுடைய இளமை கூட்டங்களை, இளைஞர்களை வந்து கைக்குள் வச்சுக்கிட்டு என்னனாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த டயத்தில் எல்லாரும் பயப்படுவாங்க. அவர்களை எடுத்து பேசுவது, அவர்களுக்கு சந்தில் பாடுவது, சிந்தில் பாடுவது, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், நாளைக்கு அவ்வளோ கூட்டணி வைக்கலாம் நம்ம, அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஈவன் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா எவ்வளவோ டைரெக்டாக ரஜினிகாந்தை எதிர்த்தாலும் அரசியல் களத்தில் வந்து அவங்க எந்த இது கொடுக்க மாட்டாங்க, நம்ம கூட்டணியோட வச்சுக்கலாம் வாய்ப்புகள் இருந்துகிட்டு. ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர்களை நேரில் நேர்கை நின்று, நீ ஒரு தமிழன் கிடையாது, நீ வந்து தமிழனாக இருந்தால் தமிழன் வந்து இல்லை, நீ ஒரு அதர் மாநிலத்தில் இருந்தீங்கன்னா ஒரு மராட்டி பேசுகிறாளாக இருந்தாலும் சரி, கன்னடம் பேசுகிறாள் இருந்தால் கன்னடன் சொல்லிட்டு வா, ஏன் வந்து முதல் ஆரிஜினே ஏன் தப்பு பண்ணுற, இந்த விஷயத்தை வந்து மிக துணிச்சலாக சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரஜினி ஓட்டு, ரசிகர்களுடைய ஓட்டு எனக்கு எதுக்கு வேணும், அது ரஜினிக்கே போகட்டும், இப்படிலாம் யாருமே எந்த தலைவர்களுமே பேசியதே கிடையாது. ஸோ இது முதல் துணிச்சல் வேணும், துணிச்சலை தாண்டி அதற்கான ஒரு சொல்யூஷனையும் சொல்லிகிட்டே இருப்பார். இது வந்து மூணாவது பாயிண்ட் இதுதான். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு கட்சினா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு, கட்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா பொது நலத்துக்கு வருவாங்க, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சுயநலத்துக்கு மாறிடும், பணம் சம்பாதிப்பது, பதவியெலாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நிறைய வரலாறு நமக்கு இருக்குது, யார் மதிமுக, பாமக, அப்புறம் வந்து தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்தது. ஆனால் ஏன் வந்து இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா, இவர்கள் வளர்ந்து ஒரே ஒரு எலெக்ஷன் நிற்பாங்க, அதற்கு பிறகு அவங்களுக்கு தாண்டி இருக்காது, ஏன்னா செலவு பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, டக்குன்னு கூட்டணிக்கு போவாங்க. இது அழகாக சீமான் சொல்வார் எப்படின்னா, நீ வந்து அவர்களை எதிர்த்து நீ எதிர்த்தாப்பு நிற்கும்போது உன் கை கடன் கொடுத்து கூப்பிட்டு தோல் மேல் கையை போட்டுக்கொண்டு கூட்டணிங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சிதைத்து கழுத்தை நெறித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க. அதே தான் நடந்தது மதிமுக வைகோ அவர்களுக்கு, ராமதாஸ் அவர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகள் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு, தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு, எல்லா கட்சிக்குமே கூட்டணிங்கிற பேரில் தோல் மேல் கையை போட்டு கழுத்தை நிறுத்து கொண்டு விடுவார்கள், உங்கள் தனித்துவம் இல்லாமல் போய்விடும். அதை தாண்டி அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நானும் கட்சி வச்சுருக்கிறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்கிறதுக்கு நான் இது கூட்டணியில் இருக்கணும்,
என்னுடைய வாக்காளர்கள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நீ பேசாமல் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவை வைக்கிறார். அதை தொடர்ந்து வந்து அவர் சந்தித்த எலெக்ஷன் எல்லாத்துலேயும் தனிமையாகவே நிற்கிறார், தனித்து நிற்கிறார். கீழ இடங்களில் கேண்டிடேட்ஸே போட முடியல, கையில் காசு இல்லைங்கிறார். அதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையிலே தான் எல்லோரும் கூட்டணி போய் காசு சம்பாதிக்க போயிடுவாங்க. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம வந்து சீமான் அவர்களை வந்துட்டு தொடர்ந்து வந்து ஆதரிக்க வேண்டியிருக்க சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். நார்மல் அரசியல்வாதியிலேருந்து முழுமையாக வந்து வேறுபட்டு இருக்கிறாரு. அவர் எந்த ஆங்கிளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அதை வைத்து கொண்டு அவரை வந்து நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை திரும்ப அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு. தம்பி, என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹிந்தி தேசியத்தை தான் பேசுகிறான், ஒரு தெலுங்கன் தெலுங்கு தேசியத்தை தான் பேசுகிறான், ஒரு கர்நாடகன் கர்நாடக தேசியத்தை தான் பேசுகிறான், ஒரு மலையாளி தேசியத்தை பற்றி தான் பேசுகிறான். அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ மட்டும் எப்படி தேசியம் பேச முடியும்? அவங்களை எல்லாரையுமே தேசியம் பேச சொல்லி நானும் தேசியம் பேச சொல்கிறேன். தமிழர்கள் மாதிரி ஒரு தேசியத்தை உள்வாங்கி அதுக்கு சப்போர்ட் பண்ண எவருமே இந்தியாவில் கிடையாதுங்கிறதையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் தமிழ் தேசியத்தை கைவிட தயார், ஆனால் மற்றவர்கள் கைவிடுவார்களா? அப்போ மற்றவர்கள் கைவிடாத பட்சத்தில் நான் ஏன் அதை கைவிட வேண்டும்? மற்றவர்கள் என்ன ஆயுதம் எடுக்கிறார்களோ அதைத்தான் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்கிறார். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை தான் இது வந்து இதை புரிஞ்சனால தான் சில இளைஞர்கள் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா அடையாளங்கள், வரலாற்று அடையாளங்கள் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எல்லாருமே அண்ணாவை மதிக்கிறோம், பெரியாரை மதிக்கிறோம். அவர்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, அவர்களும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, அவர்களும் துணையாக இருந்திருக்காங்க. தமிழ் வளர்ப்பதற்கு தமிழ் தேசியம் நிறைய வந்து பகுத்தறிவு சிந்தனைக்கு எல்லாத்துக்குமே இருக்காங்க. ஆனால் அவர்கள் மட்டுமே தான் அப்படிங்கிறதையும் வந்து உடைக்கிறாரு சீமான். எப்படின்னா அவர்கள் இருந்து வரலாறு எப்படி இருக்குன்னா பெரியாருக்கு பின் அண்ணாவிற்கு பின் அண்ணாவின் பூமி பெரியாரின் பூமின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 50-60 வருடம் தான். பட் நமக்கு இருக்கிற நீண்ட நெடிய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000-2000 வருடத்திற்கு முன்னாடி வேலு நாச்சியாரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்னா அதற்கு சீமான் தான் காரணம். சரியா, எவ்வளவோ பேர் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரலாற்று தலைவர்களுக்கும் எடுத்து கொண்டு வந்து போகிறாரு. இவர்கள் மட்டும் இவர்களும் தலைவர்கள் தான். யார்? அண்ணா பெரியாரும் தலைவர்கள் தான். அதை தாண்டி அதை விட மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருந்திருக்கிறாங்க, அவங்க தான் வழிநடத்திருக்காங்க இந்த இனத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிதைந்து போன ஒரு வரலாற்றை எடுத்து நமக்கு மீண்டும் அதை வந்து கோர்த்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஒரு 10-15 வருடத்தில். அதனால தான் இன்றைக்கி அவர் கையில் வந்து 6-7% வாக்குகளை வச்சுருக்க முடியுது. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தனி மனிதனுமே இந்த மாதிரி ஒரு கருத்தை பாடி வந்து செய்ய முடியாத ஒரு செயலை அவர் அருமையாக செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் மயக்கப்பட்டு விழுந்து தன் உடலுக்கு பப்ளிக் பிளேஸில் விழும்போது எல்லாரும் பதட்டம் அடைந்தது அதுதான் காரணம். இதை விமர்சிப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சித்ததில் எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் இதே மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சிருக்காரு. அதுதான் சவுக்கு சங்கர். அவரை போய் குறை சொல்வது அந்த நமக்கு வந்து வேலையே கிடையாது. நம் சிந்தனையில் அவருக்கு சிந்தனை தெரிஞ்சது எல்லாமே தான் பேசிகிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச சிந்தனையை நம்ம போய்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை யார் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு கொடுத்து வந்துடுங்க. இதுதான் இங்கே சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.